இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய சிந்தனைக்கென்று கானாவில் நடந்த திருமண நிகழ்ச்சி, யோவான் நற்செய்தியிலே 2:1-12 உள்ள வார்த்தைகள் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இன்றைக்கு ஒரு சிந்தனையை எடுத்துக்கொள்ளலாம். 6வது வார்த்தை, யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். விளிம்பு வரை நிரப்பினார்கள். ஆண்டவர் அதை எடுத்து கொண்டு போய் பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுக்கு பகிரச் சொன்னார். அது திராட்சை ரசமாக இருந்தது, முதல் தரமான திராட்சை ரசமாக இருந்தது. அன்பானவர்களே, நாம் இப்படி சிந்திக்கலாம், 6 கற்சாடிகள், அது அருட்சாதனங்கள் 6 குறிக்கின்றன. 7வது அருட்சாதனம் திருமணம் அல்லது துறவரம், அதை தனியாக ஒதுக்கி விடுவோம். 6 தான், 7 அருட்சாதனங்களில் 6 தான் ஒருவர் பொதுவாக பெறுகிறார்கள். இந்த 6 அருட்சாதனங்களையும் நாம் நிரப்பினால், அதாவது நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய பங்கெடுப்பு முழுமையாக மன நிறைவோடு இருந்தால், அதை கடவுள் என்ன செய்கிறார், திராட்சை ரசமாக மாற்றியது போல அந்த அருட்சாதனங்கள் வழியாக நம்முடைய வாழ்வை ஒளிரச் செய்கிறார், மிளிரச் செய்கிறார். உதாரணமாக திருமுழுக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகின்ற திருவருட்சாதனம், முதல் திருவருட்சாதனம், அதை பெற்றுக்கொண்ட பின்பு சாத்தானை விட்டு விடுகிறோமா, அதன் ஆரவாரமெல்லாம் விட்டு விடுகிறோமா, அதன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறோமா, ஒரே கடவுளை நம்புகிறோமா, அவருடைய ஒரே மகன் கிறிஸ்து கன்னி மரியாவிடமிருந்து தூய ஆவியினால் கருவுற்று பிறந்தார், நமக்காக பாடுபட்டு இறந்தார், உயிர்த்தெழுந்தார், தூய ஆவி, இவைகளையெல்லாம் இவர்களையெல்லாம் நம்புகிறோமா என்று தினந்தோறும் நாம் அந்த நம்பிக்கையை புதுப்பித்து கொண்டு இருந்தால் என்ன நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது போல சாதாரண மனிதர்கள் நாம் இயேசுவினுடைய அற்புதமான சாட்சிகளாக இருப்போம். அதை பருகியவர்கள், திராட்சை ரசத்தை பருகியவர்கள், முதல் தரமான ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை முதல் தரமான வாழ்க்கையாக இருக்கும். மற்றவர்கள் மத்தியிலே நம்முடைய செயல்களை கண்டு வானகத்தந்தைய மக்கள் மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய செயல்கள் ஒளிரும். அன்பானவர்களே, இது கடவுளால் ஆகக்கூடிய செயல். நம்முடைய பங்கெடுப்பு, நம்முடைய தினந்தோறும் புதுப்பித்தல் அவைகளை சார்ந்தது. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இறக்கும் முன்பாக 6 அருட்சாதனங்களை எங்களுக்கு பொதுவாக கொடுக்கிறீர்கள். விதிவிலக்காக மட்டுமே 7 அருட்சாதனங்களை பெறுகிறவர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, 6 அருட்சாதனங்கள் வழியாக எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வளர்த்து கொண்டு இருக்கிறீர். உம்மிலே இணைந்து வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். இந்த உலகில் இறையரசை கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் திராணியை, ஞானத்தை, தெய்வீக வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறீர். தூய ஆவியினால் வழிநடத்துகிறீர். அதை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.